வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 11. யானைகள் நீர்வாரி இறைத்து ஆடிக்கொண்டிருந்தன. நாகனும் அவனைச் சேர்ந்தவர்களும் எதிர்கரையிலிருந்து உற்று பார்த்தார்கள். மெல்ல நீரில் முதலைகள் போல இறங்கினார்கள். நடந்து எதிர்கரைக்கு போனார்கள். பிறகு கரையோரமே நகர்ந்து தொலைவில் உள்ள யானை கூட்டத்தை வேடிக்கை பார்த்தார்கள். மரம் கடைந்து நாகனினால் தீ மூட்டினான். சிறிய இரும்பு சட்டியில் வெள்ளத்தை நசுக்கி நெய்யூற்றினான். சுள்ளிகளை தீயில் காட்டி அடுப்பு மூட்டினான். சில நொடிகளில் வெள்ள வாசனை காட்டின் எல்லா திக்குக்கும் பரவியது. குட்டிகள் அலைந்தன. பெரிய யானைகள் குட்டிகளை அடக்கி கூட்டத்திற்கு நடுவே வைத்திருந்தன. இருப்பினும் ஒரு குட்டி வேகமாக வாசனையிடம் நோக்கி வந்தது. ஒரு பெரிய உருண்டையை தூக்கி குட்டி யானையிடம் போட யானை வெகுநேரம் அதை தடவி பார்த்துவிட்டு சட்டென்று சுருட்டி வாயில் போட்டுக்கொண்டது. அசைத்து அசைத்து விழுங்கியது. எச்சில் ஊற பிளிறியது. மறுபடியும் முன்னேறி நாகன் இருக்கும் இடத்திற்கே வந்தது. நாகன் இன்னொரு உருண்டையை கொடுத்தான். இன்னும் சில குட்டிகள் வந்தன. உடம்பெல்லாம் புழுதியோடு, மரங்களில் முதுகை தேய்த்த கீறல்களோடு, சதா அசைந்து கொண்டிருக்கும் பெரிய காதுகளோடு, கடுகுத்த கண்களோடு, வெள்ளம் சாப்பிட்ட குட்டியை சுற்றி வந்து அதன் வாய்க்குள் துதுக்கியை விட்டு முறைத்து பார்த்தன அம்மா யானைகள். நாலாபக்கமும் குட்டி யானைகள் அலைந்தன. நாகன் ஒரு வெள்ளக்கட்டியை தான் நின்ற இடத்தில் போட்டுவிட்டு ஆற்றுப்பக்கம் முறைந்தோடினான். அந்த வெள்ளக்கட்டிக்கு யானை குட்டிகள் சண்டையிட்டு கொண்டன. போட்டி போட்டு கொண்டு மோப்பம் பிடித்தன. நாகன் இருந்த திசை நோக்கி நகர்ந்து வந்தன. வெள்ளக்கட்டிகளை நசுக்கி தூவிக்கொண்டே நாகன் புதரின் மறைவில் மறைந்து மறைந்து ஓடினான். தூரத்திலிருந்து ஒரு பெரிய யானை வேகமாக பிளிறியது. குட்டிகள் தயங்கி நின்றன. ஒரு குட்டி திரும்பி தடதடவென்று கூட்டம் நோக்கி போயிற்று. பிறந்து 10 நாட்களேயான ஒரு யானைக்குட்டி வேகமாக நாகனை நோக்கி வந்தது. நாகன் அதை தடுத்து நிறுத்தினான். அதன் வாயில் வெள்ளக்கட்டிகளை திணித்தான். கீச்சு குரலில் சந்தோஷத்தில் குட்டி யானை கத்தியது. மற்ற யானைகள் ஓடி வந்தன. நாகன் நீரில் இறங்கினான். யானை குட்டிகளும் தொடர்ந்தன. எல்லா யானைகளுக்கும் அவன் கை நீட்டி வெள்ளக்கட்டிகளை கொடுத்தான். யானை குட்டிகள் துதுக்கியை நீட்டி நீட்டி வாங்கி கொண்டன. ஆழமில்லாத அந்த இடத்தில் கீழே கால் ஊன்றி நீரை கிழித்து கொண்டு அவனை நோக்கி முன்னேறி சென்றன குட்டி யானைகள். எதிர்கரைக்கு ஏறி கீழே வெள்ளக்கட்டிகளை நாகன் பரப்பி வைத்தான். ஆற்றங்கரை மேட்டில் புதர்களுக்கு நடுவே அவன் ஆட்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நாகன் புதருக்குள்ளே நின்றான். குட்டி யானையை வெள்ளம் நீட்டி கூப்பிட்டான். குட்டி யானையும் ஆசையாக வந்தது. மற்ற 3 குட்டி யானைகளும் தொடர்ந்து வந்தன. புதருக்குள் நுழைந்தன. நாகன் ஓட ஓட அவனை துரத்தி கொண்டே வந்தன. அவன் ஆட்கள் வேகமாக யானை குட்டிகளை தொடர்ந்து வந்து கழுத்தில் சுருக்கிட்டு சட்டென்று இழுத்தார்கள். யானை குட்டிகள் உரத்த குரலில் குளிர்ந்தன. அவர்கள் வேகமாக அந்த யானை குட்டிகளை இழுத்து கொண்டு கோட்டை பக்கம் ஓடினார்கள். அந்தி சரியும் நேரத்தில் கோட்டை உரத்தின் வடக்கு புற உயர்ந்த மதிலுக்கருகே வெட்டி இருந்த குழியில் யானை குட்டிகளை தள்ளினார்கள். புதரில் மறைந்து மறைந்து காடுகளை சுற்றி காந்தலூர் சாலை நோக்கி போனார்கள். விஷயம் முடிந்துவிட்டதாக மகா உபாத்தியாயரிடம் சொன்னார்கள். தன்னுடன் கூட்டி கொண்டு வந்த 12 இளைஞர்களை மகா உபாத்தியாயரிடம் ஒப்படைத்துவிட்டு கலப்பைகளும் மண்பாட்டங்களும் தங்கச்சங்கிலிகளும் வாள்களும் சிம்மாசனமும் வாங்கி கொண்டு வடதிசையில் இருக்கும் தனது குடகுமலையை நோக்கி நாகன் நடக்க துவங்கினான். அந்த யானை குட்டிகள் குரல் எடுத்து அழுதன. கோட்டை புறத்தில் உள்ளவர்கள் விழித்துக் கொண்டார்கள். என்ன சப்தம் இது? யானையின் பிளிரலாக இருக்கிறதே. பெரிய யானைகளின் பிளிரலாக தெரியவில்லை. இவை சிறிய யானைகளின் பிளிரலாக இருக்கிறது. நாம் போய் பார்ப்போமா? வேண்டாம், அந்தி சரிந்து விட்டது. தீபங்கள் எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால் யானைகள் கோபப்படும். காலையில் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் குட்டிகள் எங்கோ மாட்டிக் கொண்டது போலல்லவா தெரிகிறது. கூக்குரலாகவா இருக்கிறது அதன் குரல்கள்? ஆமாம், அதுவும் கவலையாகத்தான் இருக்கிறது. இப்போது போகலாமா வேண்டாமா என்று யோசனையாக உள்ளதே. இல்லை, வேண்டாம். இவ்வாறு அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே டங் டங் என்று மூங்கிலை மூங்கிலால் அடிக்கும் சப்தம் பரணையில் இருந்து கேட்டது. பரணை கிழவர் ஏதோ சொல்ல முற்படுகிறார் என்று நினைக்கிறேன், போய்பார் என்று பானுகோபர் ராமோபாத்தியாயரை சொல்ல, கோட்டைக்கதவை தாண்டி இருட்டில் நடந்து கீழிருந்து ஓவ் என்று ராமோபாத்தியாயர் குரல் கொடுக்க சரக்கென்று கம்பு ஒன்று விழுந்தது. ராமோபாத்தியாயர் தாவி பரணையில் ஏறினார். என்ன என்று ராமோபாத்தியாயர் பிரசன்னம் பாரடா என்று பரணை கிழவரிடமிருந்து ஒரு ஒற்றை வார்த்தை மட்டும் வந்தது. எதற்கு பார்க்க வேண்டும்? என்ன ஆபத்து? எதனால் ஆபத்து? எப்போது ஆபத்து என்று பிரசன்னம் பார். யாருக்கு? உங்களுக்கு தானடா. போ, போய் பார், உடனே பார் விரட்டினார். ராம உபாத்தியாயர் கீழே இறங்கி வந்து பானுகோபரிடம் விஷயத்தை சொல்ல, என்ன ஆயிற்று? ஏன் பரணை கிழவர் பயப்படுகிறார் என்று பானுகோபர் கேட்டார். அவருக்கு யானைகளின் பிளிரல்கள் கேட்டிருக்கும். குட்டி யானைகள் இப்படி பிளிரினால் எங்கோ மாட்டிக்கொண்டிருக்கன என்று அர்த்தம். அவர் பிரசன்னம் பார்க்க சொல்கிறார் நம்மளை. பிரசன்னம் மட்டும் பார்ப்போமா அல்லது வேறு விதம் செய்வோமா? சுதபலி, நீ பிரசன்னம் பார். இரவில் பிரசன்னம் பார்க்கலாம் அல்லவா? அவசியமென்றால் எந்த நேரமும் பார்க்கலாம். வேறு ஏதேனும் வழி உண்டா? நான் ஜாதகம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு இளைஞன் கூறினான்.
இந்த நேரம் இந்த நாளிகையை மையமாக வைத்து ஜாதகம் எழுதுகிறேன். இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்தால் அது என்னாகும் என்று நான் யோசித்து அதன் மூலம் பலன் சொல்கிறேன். மகாநந்தி என்ற அந்த இளைஞன் சொன்னான். சட்டென்று வானத்தை பார்த்து நேரம் குறித்து கொண்டான். தம்பி வஜ்ரபாகு, உன் தந்தை உனக்கு சூட்சம தேவதைகளை சந்தித்து பேசுவதன் மூலம் ஆருடம் சொல்ல சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே, அதன்படி ஏதேனும் செய்ய முடியுமா என்று நீ பார் என்று கூற, முயற்சிக்கிறேன் என்று கூறி வஜ்ரவாக எழுந்து போனான். தரையில் தேவதை வந்து ஒற்றை வரி எழுதும் என்று சொல்வார்களே, அந்த முயற்சி யாருக்கு தெரியும்? ஹரிணி மாமிக்கு தெரியும். ஆனால் அவருக்கு கண் பார்வை அவ்வளவு தெளிவாக இல்லையே. அதனால் என்ன, நாம் தானே ஓலையை படிக்கப் போகிறோம், தேவதை தானே எழுதப் போகிறது. ஹரிணி, விரைவாக தெளிவாக பூஜை செய், எல்லா விதமாகவும் பார்த்து விடலாம். பரணைக்கிழவர் வேகமாக பார்த்து விடு என்று சொல்வதால் ஏதோ ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று. எனக்கு உறக்கமே வரவில்லை ராமோபாத்யாயா, பானுகோபர் சொல்ல எல்லோரும் வேகமாக செயல்பட்டார்கள். பானுகோபர் மட்டும் தனியாக போய் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். சமாதானமாக போயிருக்கலாமோ என்று ஒரு எண்ணம் அவருக்குள் வந்தது. அவர் மனைவி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சமாதானமாக போக முடியாது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவர் திடுக்கிட்டு அவளை திரும்பி பார்க்க, சண்டையிடவே சண்டைக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்வதற்காகவே, நாலு பேரிடம் பேசுவதற்காகவே அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்கள் கோபப்படும்படி நான் என்ன செய்தேன்? என் மீது எதற்கு இத்தனை வஞ்சம் கொள்ள வேண்டும்? ஆதங்கத்தோடு பேசினார் அவர். அவர் மனைவி இன்னும் நெருக்கமாக உட்கார்ந்து அவர் முதுகை தடவி கொடுத்தார். எனக்கு புரிகிறது, ஆனால் தாட்சாயினி கோபத்திற்கு காரணம் இருக்கிறது. என்ன? சற்று அலுப்போடு பானுகோபர் வினவினார். நீங்கள் வலிவு உள்ளவராய் இருக்கிறீர்கள், ஆற்றல் மிக்கவராய் இருக்கிறீர்கள். ஆற்றல் மிக்கவர்களை கண்டால் பெண்களுக்கு வியப்பும் பிரியமும் ஏற்படுவது இயல்புதான். அவள் புருஷனும் தான் ஆற்றல் மிக்கவன், மகா உபாத்தியாயன். ஆனால் உங்களை விடவா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறதே. எல்லோரையும் விட மிகச்சிறந்த வீரன்தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அவள் நினைத்திருக்கிறாளே. கணவனாவதும் மனைவியாவதும் அவரவர் தலையெழுத்து, விதியின் விளையாட்டு. நம்முடைய தேர்வு இதில் என்ன இருக்கிறது? ஆனால் அவளுக்கு தெரியவில்லையே, தான் பேரழகி, தனக்கு கணவனாக வரப்போகிறவன் மிகச்சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் என்று அவள் எண்ணுகிறாள். உங்களை சீர அரசர்களும் சேர அரச குலத்து பெண்மணிகளும் கொண்டாடுவதை பார்த்துவிட்டு தன் புருஷனை இப்படி கொண்டாடவில்லையே என்று பொறுமை இருக்கிறாள். அதனால் தான் இத்தனை சூழ்ச்சியும் இத்தனை வஞ்சனையும் என்று பானுகோபரின் மனைவி சுபாஷினி கூற, பானுகோபர் தன் மனைவி சுபாஷினியை பார்த்து, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் சுபாஷினி என்று கூறினார்.